இன்றைக்கி காலையில் அவசரத்தில் சமைச்சதுனால சட்னி ரொம்பவே கம்மியாக பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இட்லியோட பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரைடு இட்லி பண்ணி சாப்பிட்லாமேனு தோணுச்சு. நல்லா ஆறின இட்லியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெயில் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. அது கூட இட்லி மிளகாய் பொடி சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இட்லியும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு ஃபைனலாக கெச்சப் சேர்த்துருக்கேன். இட்லி பொடியோட காரமும் கெச்சப்போட ஸ்வீட்னஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது கூட கொஞ்சம் பச்சைப்பட்டாணி வந்து குழந்தைங்களுக்காக பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்து போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்தது. அண்ட் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக போய் குட்டியாக விநாயகர் வாங்கிட்டு அவர் பிடிச்ச வடை, கொழக்கட்டை இதெல்லாம் பண்ணி சூப்பராக சாமி கும்பிட்டு இன்றைக்கி டேவே ரொம்ப நல்லா போச்சு.